ஹலோ எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஹாவ் டு, ஹேஸ் டு அண்ட் ஷுட்டுக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலி தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸில் வேர்பு கூட நும் அப்படின்ற சவுண்டு வரும்போது நம்ம இங்கிலீஷில் வந்து ஹாவ் டு, ஹேஸ் டு அல்லது ஷுட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஷுவலாக பேசும்போது அந்த நும் சவுண்ட் வந்துச்சுன்னா ஐ, யூ, வி, தே, நேம்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹாவ் டுவையும், ஹீ, ஷீ, இட் நேம் சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் டு வி போட்டு பேசணும். இதே வந்து அந்த நும் சவுண்ட் வந்து நம்ம தமிழில் பேசும்போது ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பேசும்போது அது மாடுலேஷனில் தான் தெரியும். அப்போ வந்து நம்ம ஷுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்போஸ் டுவும் யூஸ் பண்ணலாம். பட் பெரும்பாலும் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸில் அதிகமாக ஹாவ் டு, ஹேஸ் டு அண்ட் ஷுட் தான் யூஸ் பண்ணுறோம். இதே நெகட்டிவில் பார்த்தோம்னா ஈக்குவலாக சப்போஸ் டுவும் யூஸ் பண்ணுவோம். அதாவது நாட் போட்டுட்டு நாட் சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இங்கே இருக்கணும், இல்லை என்றால் யார் இவனை பார்த்துக்கொள்வார்? I have to be here, otherwise who will take care of him? நான் சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா எனக்கு இன்று எக்ஸாம் இருக்குது. I should move early because I have exam today. ஸோ இந்த ஷூட் போடுறது, ஹேவ் டு, ஹேஸ் டு போடுறதெல்லாம் வந்து அந்த டோனில் தான் இருக்குது, சரிங்களா? கேஷுவலாக பேசும்போது ஹாவ் டு, ஹேஸ் டு யூஸ் பண்ணுங்கள். இதே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் பேசினோம்னா அந்த ஹாவ் டு, ஹேஸ் டுக்கு பதிலாக ஷுட் அப்படிங்கிறது போடணும். ஸோ ஐ, யூ, வி, தே நேம்ஸுக்கு வந்து ஹாவ் டு, இதே வந்து ஹேஸ் டு வந்து ஹீ, ஷீ, இட் நேம்ஸ் இங்கிலா இருக்குது. இதே ஷுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே காமன். கீதா பேசணும், இல்லை என்றால் அவளுக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு எப்படி தெரியும்? கீதா ஷுட் ஸ்பீக் அப், அதர்வைஸ் ஹவ் வில் வி நோ வாட் ஷி வாண்ட்ஸ் அதர்வைஸ் ஹவ் வில் வி நோ வாட் ஷி வாண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து என்று அப்படின்ற சவுண்டு வரும்போது டபிள்யூஹெச் குவெஷன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி ஃப்ரேம் பண்ணுறது நம்ம இன்னும் பார்க்கல. அது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நோ என்று சத்தம் வந்துச்சுன்னா தட் அப்படி எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். யூசேஜ் ஆஃப் தட்டுன்ற சாப்டரில் கன்ஜங்ஷன் தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதே வந்து டபிள்யூஹெச் குவெஷன்ஸ் வரும்போது அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் நம்ம இன்னும் பார்க்கல. அது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். பிரேம் அவர்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் செய்யணும். ஸோ செய்யணும், கேஷுவலாக பேசுகிற மாதிரி போட்டிருக்கேன். பிரேம் ஹேஸ் டு ட்ராப் தம் அட் த பஸ் ஸ்டாண்ட். அதை பிரேம் தப்பாக எடுத்துக்க மாட்டான்னு நம்புகிறேன். ஸோ நோ அல்லது என்று சவுண்ட் வந்துச்சுன்னா தட் யூஸ் பண்ணோம். அது கம்பல்சரி கிடையாது, பட் தட்டுங்கிற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கேஷுவலாக பேசும்போது நோ சவுண்ட் வச்சு பேசுவோம், இல்லை வந்து அதை பொறுத்து நிறுத்தி நிதானமாக பேசணும்னா என்றுன்றதை யூஸ் பண்ணுவோம். அதை பிரேம் தப்பாக எடுத்துக்க மாட்டான் என்று நம்புகிறேன் அப்படி சொல்லுவோம், சரிங்களா? ஐ ஹோப் தட் பிரேம் ஒன்ட் மைண்ட். பிரேம் ஹேஸ் டு ட்ராப் தெம் அட் த பஸ் ஸ்டாண்ட். ஐ ஹோப் தட் பிரேம் ஒன்ட் மைண்ட். இதை முடிக்க கிரீஷ் இன்னும் 3 பாக்கெட் வாங்கணும். கிரீஷ் ஷுட் பாய் 3 more packets டு கம்ப்ளீட் திஸ். கிரீஷ் ஷுட் பாய் 3 more packets டு கம்ப்ளீட் திஸ். ராஜா, ரவி இருவருமே பணம் கட்டணுமா? ஷுட் போத் ராஜா அண்ட் ரவி பே மணி? ஸோ இங்கே வந்து இருவருமேன்னு சொல்கிறக்கா நம்ம போத் அப்படின்ற வேர்டை சேர்த்து பேசுகிறோம். ஷுட் போத் ராஜா அண்ட் ரவி பே மணி? அவளுக்கு தெரியாமல் பிரேம் இதை அங்கே எடுத்துட்டு போகணும். பிரேம் ஹேஸ் டு டேக் திஸ் தேர். ஸோ பிரேம் எடுத்துகிட்டு போகணும், பிரேம் ஹேஸ் டு டேக் திஸ். ஸோ பிரேம் அங்கே எடுத்துகிட்டு போகணும், அதனால் பிரேம் ஹேஸ் டு டேக் திஸ் தேர். ஸோ தெரியாமல், யாருக்கு தெரியாமல்? அவளுக்கு தெரியாமல், வித்தவுட் ஹர் நாலேஜ். ஸோ தெரியாமல் அப்படின்னா வித்தவுட் நாலேஜ்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சப்ஜெக்ட் எப்போவுமே நடுவில் போட்டுடணும். ஸோ வித்தவுட் ஹர் நாலேஜ், சரிங்களா? எப்போவுமே சப்ஜெக்ட் நடுவில் தான் வரணும், நல்லா நான் வச்சுக்கோங்க. பிரேம் ஹேஸ் டு டேக் திஸ் தேர் வித்தவுட் ஹர் நாலேஜ். நான் உடனே வரணுமா, இல்லை நீ சமாளித்து கொள்வாயா? ஷுட் ஐ கம் இமிடியட்லி ஆர் கேன் யூ மேனேஜ்? அவன் வரும் முன் நான் இதை முடிக்கணும். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் பிஃபோர் ஹீ கம்ஸ். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் பிஃபோர் ஹீ கம்ஸ். ஸோ இந்த ஆர்டரெல்லாம் நம்ம எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணது நம்ம ஆல்ரெடி ப்ரப்போஷன் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம், சரிங்களா? பிஃபோர் ஹீ கம்ஸ் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ்ன்னு சொன்னிங்கன்னா அது வந்து நான் ஸ்டாண்டர்ட். யூஸ்வலாக வந்து ப்ரப்போர்ஷன் வச்சு சென்டென்சஸ், அதாவது ஹோல் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டோம். ஓகே, அவன் தன் வாயை திறந்து கேட்கணும், இல்லை என்றால் அவள் கொடுக்க மாட்டாள். ஹீ ஹேஸ் டு ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் ஆஸ்க், அதர்வைஸ் ஷி வோன்ட் கிவ்.
he has to open his mouth and ask, otherwise she won't give. நான் உடனே கிளம்பணும், ஏனா மழை வரப்போகுது. I have to move immediately because it's about to rain. So it's about to rain. ஸோ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறக்கு அபவுட் டு, பற்றி அப்படின்னு சொல்லும்போது அபவுட்டு, சரிங்களா? போகுது, ஏதாவது ஒரு செயல் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து அபவுட் டு. வெறும் அபவுட்டில் அபவுட் டு, வெறும் அபவுட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது பற்றின்ற வேர்டு மீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவனை பற்றி அப்படின்னா அபவுட் ஹெம், அவளை பற்றி அப்படின்னா அபவுட் ஹர். ஸோ அந்த இடத்துல வந்து அபவுட்டுன்னு சொன்னிங்கன்னா அது வந்து பற்றி, இது வந்து அபவுட் டு சேர்த்து தான் சொல்லணும், சரிங்களா? தனித்தனி வேர்டு தான், பட் சொல்லும்போது அபவுட் டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மழை வரப்போகுது, பிகாஸ் இட்ஸ் அபவுட் டு ரெயின், சரிங்களா? நீ இதை கவனமாக கையாளணும், ஏன்னா இது விலை மதிப்பற்றது. யூ ஹாவ் டு ஹேண்டில் திஸ் வித் கேர், ஓகேங்களா? கவனமாக கையாளணும், ஹேண்டில் திஸ் வித் கேர். யூ ஹாவ் டு ஹேண்டில் திஸ் வித் கேர், ஏன்னா இது விலை மதிப்பற்றது. Because this is precious. இந்த இடத்துல காஸ்ட்லின்னு போட்டுறாதீங்க. காஸ்ட்லின்னு போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து விலை அதிகமானது, விலை அதிகம், இந்த மாதிரி விலை உயர்ந்தது, அதெல்லாம் தான் நம்ம காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் விலை அதிகம்னா காஸ்ட்லின்ற வேர்டும், விலை உயர்ந்ததுன்னு சொல்லும்போது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லணும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து விலை மதிப்பற்றது, ஸோ ப்ரிஷியஸ். யூ ஹாவ் டு ஹேண்டில் திஸ் வித் கேர் பிகாஸ் திஸ் இஸ் ப்ரிஷியஸ். நீ உன் தகவல் பரிமாற்று திறன்களை மேம்படுத்தி கொள்ளணும், அது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லலிதா இதை செய்யணும், ஏன்னா அவளுக்கு தான் இதன் நுணுக்கங்கள் தெரியும். லலிதா ஹேஸ் டு டூ திஸ், ஸோ லலிதா இதை செய்யணும். லலிதா ஹேஸ் டு டூ திஸ், ஏன்னா அவளுக்குத்தான் இதன் நுணுக்கங்கள் தெரியும். பிகாஸ் ஷீ ஓன்லி நோஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் திஸ், சரிங்களா? ஸோ ஷீ ஓன்லி நோஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் திஸ். அவன் இங்கே இருக்கணும், இல்லைன்னா அவன் படிக்க மாட்டான், அவன் ரொம்ப குறும்புக்காரன். ஹீ ஷுட் பி ஹியர் ஆர் எல்ஸ் ஹீ ஓன்ட் ஸ்டடி, ஹீ இஸ் வெரி நாட்டி. ஸோ இது வந்து ஸோ ஃபுல்லாக சொல்லணும்னா ஹீ இஸ் அ வெரி நாட்டி சைல்ட் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் அ வெரி நாட்டி சைல்ட், அ கண்டிப்பாக போடணும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து அவன் குறும்புக்காரன், ஸோ அவன் ரொம்ப குறும்புக்காரன்றனால ரொம்பக்கு வெறின்றது போட்டு ஹீ இஸ் வெரி நாட்டி அவ்வளோதான் சொல்கிறோம். இதே வந்துட்டு அவன் ஒரு குறும்புக்கார குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் அ வெரி நாட்டி சைல்ட், இல்லைனா ஹீ இஸ் அ வெரி நாட்டி கிட். நீங்கள் எங்கே போகணும், வே ஷுட் யூ கோ, நான் என் ஆஃபீஸுக்கு போகணும். நீ அந்த வழியாக போகிறதா இருந்தால் என்னை என் ஆஃபீஸில் இறக்கிவிடு. ஐ ஹாவ் டு கோ டு மை ஆஃபீஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் வே ட்ராப் மீ அட் மை ஆஃபீஸ். ஐ ஹாவ் டு கோ டு மை ஆஃபீஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் வே அந்த வழியாக, ஸோ த்ரூ தட் வே ட்ராப் மீ அட் மை ஆஃபீஸ். அவர்கள் எவ்வளவு கொடுக்கணும், ஹவு மச் ஷுட் தே கிவ், How much should they give? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, I don't remember properly. நான் ஏதோ ஒரு டைரியில் எழுதி வைத்தேன், I noted it down, சரிங்களா? ஸோ noted down it அப்படின்னு சொல்ல மாட்டோம். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை வரும்போது எதை பற்றி பேசுகிறோமோ அதை நடுவில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வித்தவுட் நாலேஜ்னு சொல்கிறாம வித்தவுட் ஹர் நாலேஜ், ஸோ அந்த சப்ஜெக்டை நடுவில் கொண்டு வரோம், சரிங்களா? யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தை நடுவில் போட்டுட்டு பேசுங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி, ஐ நோட்டட் இட் டவுன் இன் சம் டைரி, வெயிட் லெட் மீ சி, இல்லைனா வெயிட் லெட் மீ செக், அந்த மாதிரியும் சொல்லலாம். நாம் எத்தனை தூரம் நடக்கணும், ஹவு ஃபார் ஷுட் வி வாக், நாம் இன்னும் அரை கிலோமீட்டர் நடக்கணும். ஸ்டில் வி ஹாவ் டு வாக் ஹாஃப் அ கிலோமீட்டர், ஸ்டில் வி ஹாவ் டு வாக் ஹாஃப் அ கிலோமீட்டர். டயர்டாக இருந்தால் அந்த பேக்கரியில் டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பலாம். இஃப் யூ ஆர் டயர்ட், லெட்ஸ் ஹாவ் டீ இன் தட் பேக்கரி அண்ட் மூவ். ஸோ இந்த இடத்துல வந்து தென் போட்டும் நம்ம பேசலாம், THEN. ஸோ அப்புறம் அப்படின்றதுக்கு தென் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணி பேசலாம். இஃப் யூ ஆர் டயர்ட், லெட்ஸ் ஹாவ் டீ இன் தட் பேக்கரி அண்ட் தென் மூவ் அப்படியும் சொல்லலாம், சரிங்களா?
நான் இதை எங்கே வைக்கணும்? Where should I keep this? நீங்கள் இதை அங்கே வைக்கணும். அந்த இடம்தான் இதற்கு சரியானது. நீங்கள் இதை அங்கே கேர்ஃபுல்லாக வையுங்க. நீங்கள் இதை அங்கே வைக்கணும். யூ ஹாவ் டு கீப் திஸ் தேர். அந்த இடம்தான் இதற்கு சரியானது. தட் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் திஸ். தட் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் திஸ். நீங்கள் இதை அங்கே கேர்ஃபுல்லாக வையுங்க. யூ கீப் திஸ் த கேர்ஃபுல்லி. யூ கீப் திஸ் த கேர்ஃபுல்லி. நீங்கள் எதற்காக மேனேஜரை பார்க்கணும்? ஃபார் வாட் டு யூ வாண்ட் டு மீட் த மேனேஜர்? ஃபார் வாட் டு யூ வாண்ட் டு மீட் த மேனேஜர்? நேற்று நான் அவரிடம் ஃபோனில் பேசினேன். எஸ்டர்டே ஐ ஸ்போக் டு ஹிம் ஓவர் த ஃபோன். அவர்தான் என்னை 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து சந்திக்க சொன்னார். ஹீ ஓன்லி டோல்டு. ஆக்சுவலாக வந்து டோல்டுன்றதை விட ஆஸ்டுன்றதை யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோம். ஐ மீன் கிளாஸஸில் பார்க்கல, ஃபியூ சென்டென்ஸில் முன்னாடி நான் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் வந்து ஒருத்தர் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு ஆர்டர் மாதிரி அதை போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சொல் அப்படின்ற வேர்டு தமிழில் இருந்தாலுமே இங்கிலீஷில் வந்து ஆஸ்க் அப்படின்றத சொல்லணும். He only asked me to come to office and meet him at 11. ஸோ இந்த இடத்துல டோல்டுன்னு சொன்னீங்களா தப்பு கிடையாது, பட் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸை நான் எத்தனை முறை செய்யணும்? How many times should I do this exercise? நீங்கள் இதை நீங்கள் இந்த உடல் பயிற்சியை தினமும் 20 தடவை செய்யணும். யூ ஷுட் டூ திஸ் எக்ஸசைஸ் 20 times டெய்லி. ஸோ டெய்லிக்கு பதிலாக எவ்ரிடே கூட யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் டூ திஸ் எக்ஸசைஸ் 20 times டெய்லி. அப்படி செய்தால் 2 வாரத்தில் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இஃப் யூ டூ லைக் தேட் யூ வில் ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் இன் 2 weeks. ஸோ 2 வாரத்திற்குள் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இன் 2 weeks இல்லைனா வித்தின் 2 weeks கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ அப்படின்னு சொல்ல வேண்டாம், சரிங்களா? ஃபைண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து தெரியும் நம்ம தமிழில் சொன்னாலுமே நம்ம வந்து ஃபைண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ ஃபைண்ட்னா லிட்ரலாக வந்து ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறதாச்சும், அதை எப்படி இங்கே யூஸ் பண்ணுறதுனா அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நோன்றதை விட ஃபைண்டுங்கிற வேர்டை நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? If you do that, do like that, you will find difference in 2 weeks. அதாவது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். அதாவது அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்குவோம், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் எத்தனை பேருக்கு இதை கொடுக்கணும்? How many people should I give this to? இல்லைனா to how many people should I give this? அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த 2 வந்து ஸ்டார்டிங்லேயும் போடலாம் இல்லைனா எண்டில் போட்டு பேசலாம். ஹவு மெனி பீப்புள் ஷுட் ஐ கிவ் திஸ் டூ இல்லைனா டூ ஹவு மெனி பீப்புள் ஷுட் ஐ கிவ் திஸ். நீ இதை 25 பேருக்கு கொடுக்கணும், மீதியை நான் கொடுத்து விடுவேன். யூ ஹாவ் டு கிவ் திஸ் டு 25 பீப்புள். ஐ வில் கிவ் த ரெஸ்ட், சரிங்களா? மீதிக்கு வந்து ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லலாம் வந்து சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பர்சன்ஸ்ன்னு சொல்கிறதா பீப்புள்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தரை சொல்லும்போது பர்சன்னு சொல்லுவோம், இதே வந்து நிறைய பேருன்றப்போ அதுக்கு வந்து பர்சன்ஸ்ன்னு தானே சொல்லணும். ஏன் இங்கே வந்து பீப்புள் அப்படின்னு சொன்னால், கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் வந்து நம்ம பீப்புள் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? சிங்குலருக்கு வந்து பர்சனும் ப்ளூரல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தரை விட அதிகமானவங்க இருக்கும்போது பீப்புள் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், Why don't you people join us? ஸோ இப்போ வந்து ஒரு group of people, கொஞ்சம் பேர் வந்துட்டு தனியாக உட்காந்துட்ருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு நியூ கமர்ஸாக இருக்காங்க, இல்லை நம்ம ஆஃபீஸ்லையோ இல்லை நம்ம காலேஜ்லையோ அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ ஃப்ரெஷர்ஸ் கிட்ட வந்து அவங்க சங்கூஜப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் ஏன் எங்கள் கூட வந்து உட்காரக்கூடாது, வந்து எங்கள் கூட உட்காந்து, Why don't you join us? ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது Why don't you people join us-னு சொன்னீங்கன்னா அது ஆப்டாக இருக்கும், சரிங்களா? அதாவது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கூட உட்காந்து பேச சொல்கிறோம், இல்லை நம்ம என்ன பண்ணிருக்கோமோ நம்ம கூட சேர்ந்து செய்ய சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதே ரொம்ப கேஷுவலாக பேசும்போது பீப்புள் பதில் கைஸ் கூட யூஸ் பண்ணலாம், கைஸ்ன்ற டேர்ம். ஸோ வை டோன்ட் யூ கைஸ் ஜாயின் அஸ், ஓகே? ஸோ அது வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறோம், சங்கூஜெல்லாம் படாதீங்க, நீங்கள் வாங்க, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம், அந்த மாதிரி சொல்கிறது, ஓகே? ஸோ இந்த பர்சன்ஸுன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக யூஸ் பண்ணோன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸில், சரிங்களா? லீகல் டாக்குமெண்ட்ஸில் வந்து அதிகமாக வந்து நம்ம பர்சன்ஸுன்றதை யூஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனி பர்சன் ஆர் பர்சன்ஸ்
வேண்டிலைசிங் த கோர்ட் ரூல்ஸ் வில் பி ஃபைண்ட் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ டூ ஆர் மோ பர்சன்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு, மிஸ்ஸிங் பர்சன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, மிஸ்ஸிங் பீப்புள்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மீன் பண்ணுறது தான். பெரும்பாலும் பர்சன்ஸுன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதாவது பர்சன் எழுதி ப்ராக்கெட்டில் வந்து எஸ் போட்டிருப்பாங்க, அதாவது அது ஒரு நபராகவும் இருக்கலாம் இல்லை எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே அந்த ரூல் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ எப்போவுமே வந்து பீப்புள் அப்படின்னு சொல்கிறது தான் கேஷுவல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. லீகல் டாக்குமெண்ட்ஸில் பர்சன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேரை இன்டர்வியூ பண்ணோம், ஒருத்தரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்னா 5 people were interviewed சரிங்களா. 5 people were interviewed பட் ஒன்லி 1 person வாஸ் செலக்டட். 5 பேர் இன்டர்வியூ செய்யப்பட்டார்கள் ஆனால் ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது 5 people were interviewed 5 persons were interviewed சொல்லக்கூடாது சரிங்களா. அது கேஷுவலாக பேச்சு வழக்கில் பீப்புள்ன்றது தான் யூஸ் பண்ணோம். 5 people were interviewed பட் ஒன்லி 1 person வாஸ் செலக்டட். 1 people கிடையாது, 1 person சரிங்களா. ஸோ சிங்குலரில் சொல்லும்போது பர்சன், ப்ளூரல் வந்துச்சுன்னா பீப்புள். எந்த கலரில் நிலாவும் சீதாவும் ட்ரெஸ் எடுக்கணும்? இன் விச் கலர் ஷுட் நிலா அண்ட் சீதா டேக் த ட்ரெஸ்? நிலாவும் சீதாவும் ப்ளூ கலரில் ட்ரெஸ் எடுக்கணும். நிலா அண்ட் சீதா ஹாவ் டு டேக் ட்ரெஸ் இன் ப்ளூ கலர், ஏன்னா அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கலர். பிகாஸ் தட் இஸ் த கலர் கிவன் டு தேம் நீ யாருக்காக செலவு செய்யணும்? ஃபார் ஹோம் ஷுட் யூ ஸ்பெண்ட்? ஏன் இப்படி கேட்குற? ஸோ ஏன் இப்படி கேட்கிறாய்? நான் என் குடும்பத்திற்காக செலவு செய்யணும். நான் செலவு செய்யாமல் பிறகு யார் செலவு செய்வார்? Why are you asking like this? I have to spend for my family. If I don't spend, then who will? ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் தென் ஹூ வில் ஸ்பெண்ட் அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே ஒரே சென்டென்ஸில் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண தேவையில்லை சரிங்களா. எத்தனை நாட்களுக்குள் நாங்கள் இதை முடிக்கணும்? வித்தின் ஹவு மெனி டேஸ் ஷுட் வி ஃபினிஷ் திஸ்? நீங்கள் இதை அடுத்த 10 நாட்களுக்குள் முடிக்கணும். யூ ஷுட் ஃபினிஷ் திஸ் இன் த நெக்ஸ்ட் 10 days சரிங்களா. அடுத்த அப்படின்றனால நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பேசுகிறோம். ஸோ இன் வந்து 10 நாட்களுக்குள் அப்படின்றக்காக இன் போடுறோம், இல்லைனா வித்தின் கூட யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஃபினிஷ் திஸ் வித்தின் த நெக்ஸ்ட் 10 days கூட சொல்லலாம். அப்போத்தான் நாம் கொடுக்கப்பட்ட டைம்க்குள் பேக் செய்து அனுப்ப முடியும். தென் ஓன்லி வி கேன் பேக் திஸ் அண்ட் சென்ட் வித்தின் த கிவன் டைம். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள டைம்ன்றனால கிவன் டைம். Then only we can pack this and send within the given time. நீ எப்போ அங்கே போகணும்? When should you go there? நான் அங்கே நாளை மறுநாள் போனால் போதும். ஸோ நான் அங்கே நாளை மறுநாள் போனால் போதும். It's enough if I go there day after tomorrow. கீதாவும் என்னுடன் வரேன் என்று சொன்னாள். கீதா டோல் தட் ஷீ வில் அக்கம்பனி மீ. ஸோ என்று அப்படின்றக்காக நம்ம தட் போட்டிருக்கோம், தட் இல்லாமையும் பேசலாம். கீதா டோல் ஷீ வில் அக்கம்பனி மீ. ஸோ இந்த மாதிரி என்னுடன் அப்படின்னு சொல்லும்போது அக்கம்பனி மீ அப்படின்ற சிம்பிளான வேர்டும் நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். இல்லைனா கீதா டோல் தட் ஷீ வில் கம் வித் மீன்னு சொன்னிங்கனாலும் சொல்லலாம் சரிங்களா. அது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு பதிலாக வந்து அக்கம்பனி மீ சரிங்களா, அந்த மாதிரி வேர்டா. அந்த அக்கம்பனி அப்படின்னு சொல்லும்போது அதோட எக்ஸாக்ட் டேர்ம் வந்து உடன் சரிங்களா. உடன் அப்படின்னா வித்துன்ற வேர்டும் நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அக்கம்பனின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம். சீதா இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும்? வென் ஷுட் சீதா டேக் திஸ் மெடிசன்? ஸோ தமிழில் வந்து மருந்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற டேர்மும் சொல்லுவோம், இல்லை சாப்பிடணுன்ற டேர்மும் சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் வந்து டேக் மட்டும்தான், மெடிசன் வந்து எப்போவுமே டேக் தான் சரிங்களா. ஈட்டுன்னு சொல்லிடாதீங்க. வென் ஷுட் சீதா ஈட் திஸ் மெடிசன்னு சொல்லிடக்கூடாது. வென் ஷுட் சீதா டேக் திஸ் மெடிசன் அப்படி தான் சொல்லணும். சீதா இந்த மருந்தை இரவு உணவுக்கு பின் சாப்பிடணும், அதுவும் தவறாமல் 1 மாதம் சாப்பிடணும். Sita has to take this medicine after having her dinner.
That too she has to take regularly for a month. That too she has to take regularly for a month. எந்த ஏரியாவில் நாம் இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிக்கணும்? In which area should we distribute this notice? In which area should we distribute this notice? So doubt வரலாம், இந்த மாதிரி ஏன் இந்த இடத்துல வந்து நோட்டீஸ் அப்படின்றப்போ டிஸ்ட்ரிபியூட்டுன்னு சொன்னாலே நிறையா நோட்டீஸ் தானே, ஏன் இந்த இடத்துல திஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ தான் அச்சடிச்சிட்ருக்கோம், அப்போ ஒரு நோட்டீஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அந்த ஒரு நோட்டீஸ் மட்டும் காமிச்சிட்டு இதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றப்போ நான் சிங்குலர் மீன் பண்ணி அந்த ஆங்கிள் எழுதியிருக்கேன், சரிங்களா? இதே வந்து நீங்கள் ஒரு பண்டில் காமிச்சு கேட்கும்போது தீஸ் நோட்டீஸஸ், சரிங்களா? ஸோ இன் விச் ஏரியா ஷுட் வி டிஸ்ட்ரிபியூட் தீஸ் நோட்டீஸஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே அந்த கை காட்டி பேசுகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த எதை பற்றி பேசுகிறோன்றது தெரியும். அதனால் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே பட்டியலை தயார் செய்து விட்டேன், ராமுவிடம் கொடுத்துட்டேன். நீ ராமுவுடன் சேர்ந்து நோட்டீஸை விநியோகித்துவிடு. ஐ ஹாவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் த லிஸ்ட், சரிங்களா? ஸோ பட்டியலுக்கு வந்து லிஸ்ட், ஐ ஹாவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் த லிஸ்ட். ராமுவிடம் கொடுத்துட்டேன். ஐ ஹாவ் கிவன் இட் டு ராமு, ஐ ஹாவ் கிவன் இட் டு ராமு. நீ ராமுவுடன் சேர்ந்து நோட்டீஸை விநியோகித்துவிடு. யூ டிஸ்ட்ரிபியூட் த நோட்டீஸஸ் அலாங் வித் ராமு. ஸோ சேர்ந்து அப்படின்றப்போ அலாங்ன்ற வேர்டை போட்டுக்கிறோம். யூ டிஸ்ட்ரிபியூட் த நோட்டீஸஸ் அலாங் வித் ராமு, ராமு கூட சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டீஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து ப்ரௌச்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? பெரும்பாலும் ப்ரௌச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், சில பேர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நோட்டீஸஸ் ஆர் ஃப்ளையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரெல்லாம் வரணும், ஹூ ஷுட் கம்? ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டர்டாக பேசும்போது பார்த்திங்கன்னா ஹூ ஆல் ஷுட் கம்ன்றதும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அப்படி சொன்னீங்கனாலும் மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது, பட் நான் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். ஸோ ஹூ ஷுட் கம்ன்னு நம்ம கேள்வியை கேட்கும்போது யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறத அவங்க அந்த பேரில் அந்த ஆன்சரில் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படியே இல்லைன்னா ஹூ ஆல் ஷுட் கம்ன்னு சொன்னோம்னாலும் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம இந்தியன் இது பிரகாரம், சரிங்களா? சோமுவும் பிரீதாவும் வரணும், சோமு அண்ட் பிரீதா ஷுட் கம். நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம், ஆனால் எங்களால் முடியவில்லை. இப்போ என்ன செய்வது? சோமு அண்ட் பிரீதா ஷுட் கம், வி ட்ரை டு காண்டாக்ட் தெம் பட் வி குடண்ட். வாட் டு டூ நவ்? ஸோ பட் வி ஃபெயில்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? பட் வி குடண்ட்னு சொல்லலாம், பட் வி ஃபெயில்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இப்போ என்ன செய்வது அப்படின்னா வாட் டு டூ நவ்? நீ இந்த பொருட்களை எந்த கடையில் வாங்கணும்? வேர் ஷுட் யூ பாய் தீஸ் திங்ஸ், வேர் ஷுட் யூ பாய் தீஸ் திங்ஸ். நான் அந்த கடையில் இந்த பொருட்களை வாங்கணும். அம்மா வழக்கமாக அந்த கடையில் தான் வாங்குவாங்க. ஐ ஹாவ் டு பாய் தீஸ் திங்ஸ் இன் தட் ஷாப், ஐ ஹாவ் டு பாய் தீஸ் திங்ஸ் இன் தட் ஷாப். யூஷுவலி மாம் பாய்ஸ் இன் தட் ஷாப் ஓன்லி, யூஷுவலி மாம் பாய்ஸ் இன் தட் ஷாப் ஓன்லி. நாம் ஏன் தலைக்கவசம் அணியணும், வை ஷுட் வி வேர் ஹெல்மெட்? நாம் நம் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் கண்டிப்பாக அணியணும். வி மஸ்ட் வேர் ஹெல்மெட் ஃபார் ஆர் சேஃப்டி. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி ஷோர்லின்றதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு பதிலாக சென்டென்ஸோட மஸ்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணால் போதும். வி மஸ்ட் வேர் ஹெல்மெட் ஃபார் ஆர் சேஃப்டி. ஆரம்பத்தில் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், இனிஷியலி இட் வில் பி bit uneasy, இல்லைனா வீல் ஃபீல் பிட் அன்ஈஸி அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் அப்படிங்கிறக்காக இனிஷியலி. போக போக உனக்கு அது பழக்கமாகிவிடும். ஸோ போக போக அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராஜுவலி, கிராஜுவலி யுல் கெட் யூஸ் டு இட், அது பழக்கமாகிவிடும் அப்படின்றது கெட் யூஸ் டு இட். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறனால யூ வில் அப்படின்னு போட்டு அப்புறம் அதை சொல்கிறோம். கிராஜுவலி யுல் கெட் யூஸ் டு இட். அவள் இப்போ இங்கே ஏன் வரணும், வை ஷுட் ஷீ கம் ஹியர் நவ், வை ஷுட் ஷீ கம் ஹியர் நவ். நீ ஏன் இப்படி கேட்கிறாய், அவள் இங்கே வந்தால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? வை ஆர் யூ ஆஸ்கிங் லைக் திஸ், இஃப் ஷீ கம்ஸ் ஹியர் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன் தட்?
நீங்கள் அங்கே போகணுமா? ஷுட் யூ கோ தேர்? ஆம், நான் அங்கே போகணும். ஆனால் எனக்கு அங்கே யாரையும் தெரியாது. எஸ் ஐ ஹாவ் டு கோ தேர் பட் ஐ டோன்ட் நோ எனி ஒன் தேர். ஸோ யாரையும் அப்படின்றனால எனி ஒன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பட் ஐ டோன்ட் நோ எனி ஒன் தேர். ஸோ அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்றக்காக எனி ஒன் இல்லைனா எனிபடி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்னுடன் வர முடியுமா? இஃப் யூ ஆர் ஃப்ரீ குட் யூ கம் வித் மீ? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்கும்போது கேன் யூஸ் பண்ணக்கூடாது, குட் அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் இஃப் யூ ஆர் ஃப்ரீ குட் யூ கம் வித் மீ. ஸோ இனிமேல் ரொம்ப பொலைட்டாக கேட்கணுன்னா, ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரீ குட் யூ கம் வித் மீ ப்ளீஸ், அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா. அது வந்து ரொம்ப தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். ஸோ குட் யூஸ் பண்ணோம்னாலே அது பொலைட்டு தான் சரிங்களா. எப்போவுமே வந்து கேன் யூஸ் பண்ணாதீங்க. கேன் யூஸ் பண்ணுறது வந்து பெர்மிஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த மருந்தை நான் இப்போவே சாப்பிடணுமா? ஷுட் ஐ டேக் திஸ் மெடிசன் நவ் இட் செல்ஃப்? ஷுட் ஐ டேக் திஸ் மெடிசன் நவ் இட் செல்ஃப்? இல்லை இப்போ சாப்பிட வேண்டாம். நோ யூ நீ நாட் டேக் நவ். இரவு சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரையை வெதுவெதுப்பான நீரில் சாப்பிடு. யூ டேக் திஸ் டேப்லெட் வித் லூக் வார்ம் வாட்டர் சரிங்களா. வித் வார்ம் வாட்டர்ன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். இனிமேல் வந்து அந்த லூக் வார்ம்னு சொல்லும்போது அது ஒரு வெதுவெதுப்பான தண்ணிக்கு யூஸ்வலாக வந்து வார்ம் வாட்டர்னு சொல்லாமல் லூக் வார்ம்னு சொல்கிற மீனிங்கும் வரும். யூ டேக் திஸ் டேப்லெட் வித் லூக் வார்ம் வாட்டர் ஆஃப்டர் ஹேவிங் டின்னர். இல்லைனா ஆஃப்டர் ஹேவிங் யோர் டின்னர்னு கூட சொல்லலாம் சரிங்களா. நோ யூ நீ நாட் டேக் நவ். யூ டேக் திஸ் டேப்லெட் வித் லூக் வார்ம் வாட்டர் ஆஃப்டர் ஹேவிங் டின்னர். நான் அந்த லெசனை திரும்ப படிக்கணுமா? ஷுட் ஐ லேர்ன் தட் லெசன் அகெயின்? இன்னொரு முறை படித்தால் அது உனக்குத்தான் நல்லது. ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு படி. இஃப் யூ ஸ்டடி ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் குட் ஃபார் யூ ஒன்லி. இஃப் யூ ஆர் வெரி டயர்ட் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் அண்ட் ஸ்டடி. அவர்கள் உடனே தெரியப்படுத்தணுமா? ஷுட் தே இன்ஃபார்ம் இமீடியட்லி? கண்டிப்பாக சர்டன்லி. ஸோ கண்டிப்பாகனா டெஃபினெட்லி ஷுர்லி எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சர்டன்லியும் நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கனாலும் மேட்ச் ஆகும். சர்டன்லின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி. ஓகே, அதாவது இந்த சர்டன்லின்னு சொல்லிட்டோம்னா இது என்ன கேள்வி கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அந்த டோனில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அப்போ தான் டிக்கெட்ஸ் புக் செய்ய நமக்கு வசதியாக இருக்கும். ஏன், அவர்கள் ஏதாவது சொன்னார்களா? சர்டன்லி, தென் ஓன்லி இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு புக் த டிக்கெட்ஸ். வை டிட் தே டெல் எனி திங்? நான் இந்த பார்சலை உடனே கொரியர் செய்யணுமா? ஷுட் ஐ கொரியர் திஸ் பார்சல் இமீடியட்லி? ஆம், இப்போ நீ கொரியர் செய்தால் அவர்களுக்கு நாளை கிடைக்கும், அதனால் தாமதம் செய்து விடாதே. எஸ் இஃப் யூ கோ If you courier this now, they'll get it tomorrow. So, don't delay. Nithya 5 manikku ange irukkanuma? Should Nithya be there at 5? Illa, Nithya ange 4 manikke irukkanum. Yena aval flight 5:30 manikku. No, Nithya should be there at 4 itself because her flight is at 5:30. Okay? ஸோ இப்போ வந்து பேசிக்காக கொஞ்சம் வந்து ஷுட் அண்ட் ஹேவ் டு ஹேஸ் டூக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து நம்ம ஷுடன் பற்றி பார்க்கலாம். இதுக்கு இடையில வந்து குட் அண்ட் கேன் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றும் எக்ஸசைஸ் போடுறேன் இல்லைனா வந்து கேன் அண்ட் குட்கான கிளாஸ் வந்து போடுறேன் சரிங்களா. ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.